குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் வரப்போகுது இல்லையா, அதுக்குண்டான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு ஒரு லெசனாக பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் கொடுத்தது உங்களுக்கு வந்து லெசனை வந்து நான் என்ன பண்ணினேன், ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அதோட என்ன பண்ணேன், ஃபுல்லாக எல்லா அதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சரையும் கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இதை புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் மட்டும். எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களா, தயாராயிட்டீங்களா எக்ஸாமுக்கு? எல்லா போர்ஷனும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் தான் இல்லையா, வெறும் 4 4 பாடம் 5 பாடம் அந்த மாதிரி தானே இருக்குல்ல. ஸோ ரொம்ப எளிது, நம்ம புக் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எளிதா எதையுமே ஈஸி முடியும், நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு எல்லாமே புரியும், நம்ம செய்யற எல்லாத்துக்குமே நமக்கு சக்சஸ் அப்படிங்கறதும் கொடுக்கும் சரியா. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பாத்திரலாமா? இப்போ இதுல வர்றது வந்து ரெண்டு கேரக்டர் அனிமல்ஸ், ஒண்ணு வந்து கரடி, இன்னொன்று வந்து குள்ளநரி. குள்ளநரி அப்படின்னு சொன்னாலே என்னது, எல்லாமே தந்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நல்லா யோசிச்சு எதா இருந்தாலும் அடுத்தவங்களை கரெக்டா நமக்கு வந்து தகுந்த மாதிரி அவங்க பேச்ச மாத்தி அவரை என்ன செய்யறது, வேற ஏதாவது ஒரு டைரக்ஷனுக்கு மாத்தி விடுறது தான் இந்த குள்ளநரியனுடைய வேலை இல்லையா. இப்போ இந்த கரடியும் குள்ளநரியும் எங்க இருந்ததுன்னு கேட்டா ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இருந்தது. மலை அப்படின்னு சொன்னாலே என்னது, பனி எல்லாம் அதிகமா இருக்கும், பனிச்சாரல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அங்க வந்துட்டு அந்த குள்ளநரி என்ன பண்ணிட்டு, உணவே எதுவுமே இல்லை, அதனால உணவை தேடி ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டு இருந்தது. அப்படி தேடி போகும்போது அங்க மீனவர்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க வந்து இமயமலை சாரல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு பெரிய மலை சாரல், அங்க நிறைய மீனவர்கள் கூட்டம் எல்லாம் இருக்கும். இல்ல மேல இருந்து தண்ணி எல்லாம் கொட்டுது அப்படின்னு சொன்னா அங்க நீர்வாழ் உயிரினம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய மீன்களை பிடிச்சு என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு பெரிய பாஸ்கெட் நிறைய ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்களுடைய என்னது பிசினஸே அதுதான் இல்லையா. இப்போ நம்ம கடல் வாழ் மக்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தொழில் எல்லாமே எடி என்ன என்ன இருக்கும், மீன்பிடி தொழில் தான் இல்லையா. நம்ம ஒரு 4 நாள் 1 வாரம் கடலுக்குள்ளார போய் நிறைய மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்ட வச்சு லைஃப் ரன் பண்ணுவாங்க இல்ல. அது போலதான் இங்க இருந்த மீனவர்கள் எல்லாருமே நிறைய மீன்களை பிடிச்சு அந்த இடத்துல கூடையில வச்சிருந்தாரு. குள்ளநரியார் என்ன பண்ணாரு, சாப்பாட்டை தேடிதான் போயிட்டே இருந்தாரு. அப்ப இங்க நிறைய மீனை பார்த்ததும் ஆஹா நம்ம வந்து எடுத்துட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ஒரு அளவுக்கு அந்த மீன்களை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. வந்துட்டு இருக்கும் போது எதிரில யார் வந்தாங்க, கரடி. அப்போ நம்ம யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு தெரியுமா, கரடி பெரியவரா அல்லது குள்ளநரியா, யார் ரொம்ப பலசாலி அப்படின்னு பார்க்கும்போது கரடி தான் பலசாலி, குள்ளநரி புத்திசாலி சரியா. எப்படி தப்பிக்கலாங்கிற ஒரு ஐடியா அவருக்கு தெரியும். கரடி என்பவர் என்னன்னா பலசாலியானவர், அவரை விட வலிமை குறைந்தவர் தான் நம்ம குள்ளநரியாரு. உடனே குள்ளநரி பார்த்துட்டு, ஐயோ கரடி வராங்களே, நம்ம கிட்ட இருக்கிற உணவு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட போறாங்க அப்படின்னு சொல்லி சட்டுன்னு ஒரு யோசனை அவருக்கு வருது. நம்ம ஏதாவது என்னன்னு கேட்டா நம்ம வந்து என்ன சொல்லணும், நம்ம ஏதாவது யோசிச்சு வச்சுட்டு அவரை ஏமாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரடி கேக்குறாரு, அப்பா நிறைய உணவு கிடைச்சிருக்கே, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, யார்ட்டு இருந்து அப்படின்னு கேட்டதும், ஐயோ நான் யார்ட்டு இருந்தெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வரல, நான் ஒரு அருமையான பிளேஸ் எனக்கு ஒண்ணு தெரியும், அங்க போய் இருந்துதான் நான் கரெக்டா இதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்றாரு. எங்க அது என்னன்னு கேட்டதும் இந்த மாதிரி
ஃபுல்லுமே அந்த இடம் வந்து ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நிறைய நீரோடை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த மீன்கள் எல்லாமே வசிக்குது, நம்ம அங்கதான் போய் எடுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, நான் இப்பயே போறேன். மீன் பிடிக்கணும்னா என்ன வேணும், வலை தூண்டில் எல்லாம் சொல்லுவோம்ல, அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது, கரடி கிளம்புச்சு. உடனே நரி சொல்லிச்சு, வேண்டாம் வேண்டாம் இப்ப வேண்டாம், இப்ப வந்து நான் இப்பதானே வந்ததுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொஞ்சம் இருட்டட்டும் அப்புறம் போகலாம் அப்படிங்குது. நீ மட்டும் வந்தா போதும், வலையெல்லாம் ஒண்ணும் கொண்டு வராத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிடுது. கொஞ்ச நேரம் ஆயிடுது, சூரியனும் மறைஞ்சிடுது. உடனே அந்த கரடி என்ன பண்றாரு, வந்துட்டாரு குள்ளனாரியும், சரி இவரை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அங்க ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த ஓடையில என்ன இருக்கு, அதுவே என்னது நான் சொன்னேன் ஆல்ரெடி, பெரிய மலைச்சாரல். மலைச்சாரல் சொல்லும் போது இரவு நேரத்துல எப்படி இருக்கும், தண்ணி எல்லாம் உறைஞ்சு போற மாதிரி ஆயிடுது இல்லையா. அங்க மலையில இருந்து தண்ணி ஓடி வந்து எல்லாமே ஃபுல்லா பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருந்தது. அங்க ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருந்தது, ஒரு பாறை மாதிரி இருந்தது. நரி என்ன பண்ணார் தெரியுமா, டிப்ளமேட்டிக்கா தந்திரமா யோசிச்சுட்டு போய் கரடி அழைச்சின் போய் அந்த இடத்துல, கரடி கரடி நீ இங்கேயே உட்காந்துரு, நீ என்ன பண்ண இந்த ஓட்டைக்குள்ளார உன் வாலை ஃபுல்லா என்ன பண்ணிடு, உள்ள விட்டுடு. அந்த வால் என்ன பண்ணும், உள்ள போயிடும். நான் வலை வேண்டான்னு சொன்னேன் தானே, நீ என்ன பண்ணு, உள்ளுக்குள்ளார விட்டேன்னா நிறைய அந்த உள்ள இருக்கிற ஓடையில தான் மீன் நிறைய வசிக்குது, அது எல்லாம் உன் வாலை பார்த்து வந்து வந்து ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீ வேலை வேகமா, உனக்கு தான் வலிமை ரொம்ப அதிகமே, நீ இழுத்தேன் வெய்ய உனக்கு நிறைய உணவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க வந்து என்ன சொன்ன, கரடி என்பவங்களுக்கு புத்திசாலி தானே போறாது, அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அவரு சரின்னு சொல்லிட்டு இவருக்கு அசையவே முடியலேன்னு கொஞ்சம் அசைச்சு பாக்குறாங்க, வால் வரவே இல்லை. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பனி தண்ணி வரக்கூடிய இடம் ஓடை, அது இருக்க இருக்க நேரம் ஆக ஆக தண்ணி ஆகப்பட்டது அந்த குளிர்ச்சியில பனிக்கட்டியா மாறிட்டு வருது. அப்ப அந்த பனியில அந்த ஹோல் என்ன ஆச்சு, உள்ள போயிருந்த வால் வந்து இறுகிட்டே இருக்கு, அந்த இடத்துல தண்ணி இல்ல. கொஞ்சம் இப்படி உடம்பு ஆச்சதும் உடனே நரி பக்கத்திலே உட்காந்து சொல்லுது, இப்ப உடனே எடுக்காத, எடுத்தா மீனே உனக்கு வந்திருக்காது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அது நல்லா ஆபத்துல மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உனக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுவும் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப இரவு ஆயிடுத்து. இரவு நேரம் அப்படின்னு சொன்னா என்னது, நிறைய உடனே இந்த நரி என்ன பண்ணுது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணு, நீ வாலை எடுத்து உதறு, உனக்கு நிறைய மீன் கிடைக்கும், பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேரம் நகர்ந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. சரியா, ஒன்னு கொஞ்ச நேரம் ஆனதும் நான் இரவு நேரம் என்னாலே என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வெளியில வந்துரும், இதை விட வலிமைசாலியான பெரிய பெரிய விலங்கெல்லாம் இருக்குல்ல, சிங்கம் புலி யானை அதெல்லாம், அது சத்தம் எல்லாம் கேக்குது, நாய் ஊளையிடுற சத்தம் கேக்குது. உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, கரடியா இருக்கு. சரி நம்ம பாத்துருவோம், கிடைச்ச அளவு போதும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வாலை எடுத்து எடுத்து பாக்குது, எடுக்கவே வரல. அப்பதான் அதுக்கு புரியுது, நம்ம வால் உள்ள பனியில போய் பனிக்கட்டியோட அந்த கேப்ல ஃபுல்லா அப்படியே கெட்டியா புடிச்செடுத்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு தண்ணி எடுத்து டம்ளர்ல வச்சு உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும், என்ன ஆகும், வெளியில எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ச்சி ஆனாதான் அது என்ன ஆகும், அந்த பனிக்கட்டி ஆகப்பட்டது வெளியில வரும், நல்லா இறுகி புடிச்சிட்டு இருக்கிறதா இருந்தா. அது போலதான் இந்த இரு, அது என்னது, ஒரு சின்ன ஹோல் தான் இல்ல, அந்த ஹோல்குள்ளார வால் நல்லா இறுகிடுது. மறுநாள் நல்ல வெயில் வந்து அந்த பனி உருகினா மட்டும்தான் அதால வாலை எடுக்க முடியும் இல்லையா. உடனே இது ஆத்திரப்பட்டு எவ்வளவு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பலத்துல என்ன பண்ணுது, அந்த வாலை வேகமா ஃபுல்லு இழுத்து பாக்குது. அப்ப டக்குன்னு வால் என்ன பண்ணுது, இவர் இது கொடுக்கற ஃபோர்ஸ்ல வால் பாவம் கட்ட ஆயிடுச்சு, வாலே அறுந்து போச்சு, ரத்தம் ஒழுகுது. அங்க இருந்து மரத்துக்கு பின்னாடியில இருந்து நரி வந்து கை கொட்டி சிரிக்குது, ஏன்ட்டு இருந்து நீ வந்து உணவை வாங்கி சாப்பிடலாம், என்னையே சாப்பிடலாங்கிற மாதிரி எல்லாம் நீ ஐடியா பண்ண தானே,
அதனாலதான் உனக்கு நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குது கரடியும். சரி, நம்ம இனிமே எதுவுமே அடுத்தவங்களுடைய உழைப்ப நம்ம இருக்கக்கூடாது, நம்மளே தான் நமக்கு உண்டான உணவை தேடி சரி இல்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிடுது. ஓகேயா? சோ என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய உழைப்புன்னு நம்ம வந்து எதையுமே பயன்படுத்திக்க கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், நம்மளோட உழைப்பு தான் இருக்கணும், நம்ம தான் படிக்கணும், நல்லா படிச்சு மார்க் வாங்கி நல்லா எழுதி பெரிய ஆளா வர்றோம். யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம், நம்ம இப்படி படிச்சுக்கலாம் அப்படி படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஐடியா எப்பயுமே வரக்கூடாது. ஓகே, சோ நமக்கு குவார்ட்டர்லி போர்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாலு பாடம் இருக்கு இல்லையா? நாலு பாடம் அப்படிங்கும் போது இது நாலாவது பாடம் தான் இல்லையா? அன்றாட வாழ்வியல் அப்படி நம்ம எடுக்கிறது தான், நம்ம ரிவர்ஸா வரலாம். ஏன்னா நேத்திக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணினோம், முதல் பாடம் பார்த்தோம்ல, ஐ மீன் லாஸ்ட் கிளாஸ். சோ இப்ப நம்ம வந்து கடைசி பாடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகே, அன்றாட வாழ்வியல் அறிவியல் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. இதுல புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபுல்லா அதற்கு உண்டான ஆன்சரை நீ என்ன பண்ணு, உன்ட்ட பக்கத்துல நோட் இருந்ததுன்னா நீயா கூட எடுத்து சட்டுன்னு எழுதி பாரு, அல்லது அந்த ஆப்ஷன் மட்டுமாவது எழுதுங்க. ஏன்னா நீங்க படிச்சீங்க அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு என்னது, நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம் எவாலுவேஷன் அப்படிங்கிற மாதிரி டெஸ்டிங் நீ யோசிச்சுக்கலாம். அப்ப ரிவைஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் இன்னைக்கு இந்த நாலு பாடத்திலையும் புத்தகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணினேன், நான் டெஸ்ட் மாதிரி எழுதினேன், நான் வந்து 20 கேள்விக்கு 15 கேள்வி சரியா எழுதியிருக்கேம்மா அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ நம்ம பயன்பட செலவழிக்க கூடிய ஒவ்வொரு மணி துளியையும் சரியான ஒரு என்னது நேரத்தை உபயோகம் உள்ளதாக நம்ம செலவழிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஒளி டாஷ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. ஒளி அப்படின்னு சொன்னா அதற்கென்று தனி பண்புகள்லாம், விலகல் பண்பு, எதிரொலிக்கும் பண்பு, சிதறல் பண்பு அப்படின்னு ஒரு ஒரு தனித்தனியான பண்புகள் இருக்கு இல்லையா? அப்ப வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு அதற்குண்டான ரீசன், எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னா பட்டு எதிரொலிக்கிறது, விலகல்னா ஒரு இடத்துல பட்டு இன்னொரு இடத்துல விலகி செல்கிறது இல்லையா, அதுதான் ஒளி விலகல். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது, சிதறல் கலப்பு அப்படின்னு சொன்னா ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பது. இப்போ நமக்கு நீல நிறம் எதனால கிடைக்கிறதுன்னு கேட்டா, இந்த ஒளியினுடைய சிதறல் காரணமாக தான் நமக்கு இந்த வானம் என்பது நீல நிறமாக தோன்றுகிறது. சரியா? அப்ப இந்த முதல் கேள்விக்குண்டான பதில் என்னது, சிதறல் அப்படிங்கிற ஒரு ரீசன். சரியா? அப்ப இது ரெண்டுமே சரியான பதில் கிடையாது, இதுதான் சரியான பதில் அப்படின்னு நமக்கு தெரியறது. சோ ரீசனும் சொல்லியிருக்கேன், சோ அதனால ரீசன் கரெக்டா ஞாபகம், அதற்குண்டான காரணத்தை ஞாபகம் வச்சு படிச்சேன்னு சொன்னா மறக்கவே மறக்காது இல்லையா? அதனுடைய அலை நீளத்தின் காரணமாக அந்த வானம் நீல நிறம் என்பது சிதறல் அடைவதனாலதான் நமக்கு வானம் என்பது நீல நிறமாக தோன்றுகிறது. ஏவுகணை நாயகன், ஏவுகணை நாயகன்னா நம்ம இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரிஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க யார் யாரு, சர் சி வி ராமன், முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம், முனைவர் எம் எஸ் சுவாமிநாதன், ராமானுஜன். இப்போ ஒவ்வொருத்தர் இவர் வந்து என்னது பிசிக்ஸ் பிசிஷியன், இவர் என்னது, இவர் தான் நமக்கு வந்து என்னது ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் இல்லையா, ஏரோப்ளைன் பத்தி படிச்சவர். சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க என்ன சப்ஜெக்ட் நமக்கு, அறிவியல். அதே போல ராமானுஜர் என்பவர் மேக்ஸிஸோ. இதுல யார் நமக்கு ஏவுகணை பத்தி படிச்சவங்க, அதை பத்தி முழுவதுமாக தெரிஞ்சு அதற்குண்டான முயற்சி எல்லாத்தையும் எடுத்ததுங்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம் என்பவர் தான் நமக்கு வந்து என்ன பேர், அவருக்குண்டான சிறப்பு பெயர் ஏவுகணை நாயகன் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு ஆப்ஷன் ஆ என்பது செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சோ திரும்ப திரும்ப ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம்னா தெளிவா படிக்க கத்துக்கோ. எழுத்துக்குட்டி ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற வார்த்தையாவது தெளிவா படிக்க கத்துட்டோம்னா இதுல யாருங்கிற ஆன்சர், ராமன், அப்துல் கலாம், சுவாமிநாதன், ராமானுஜன் நமக்கு ஓகே
ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறவர் தான் ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்டவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ, செகண்ட் ஆப்ஷன் ஆ அப்படின்லாம் யோசிக்காத. தேர்ட் கொஸ்டின், மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம். நம்ம அடுத்த செயல்பாடு என்ன பார்த்தோம், நம்ம என்னது மீளக்கூடியது மீளாதது அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. அதற்குண்டான கேள்வி, எதெல்லாம் நம்ம வந்து அந்த பாடத்துல கான்செப்டா தெரிஞ்சிட்டோமோ அது எல்லாமே தான் நமக்கு வந்து கேள்விகளா கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. பனிக்கட்டி உருகுதல், பலூன் வெடித்தல், காகிதத்தை எரித்தல், பால் தயிராதல், இதுல வந்து எது ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. எது மீளக்கூடியதுன்னா மீண்டும் பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு செயல் சரியா. பலூன் வெடிக்கிறது, பலூனை ஊதி வெடிச்சிட்டேன்னா திருப்பியும் அதே பலூன் எனக்கு கிடைக்குமா, உருவாக்கிடலாமா. காகித எரிச்சா சாம்பல் தான் கிடைக்கும், மீண்டும் காகிதம் வருமா. பால் தயிராயிட்டா தயிரை மீண்டும் பாலாக்க முடியுமா, தயிரை மோராக்கலாம், மோர்ல இருந்து வெண்ண நெய் எடுக்கலாம். பால்ங்கிற ஸ்டேஜ் நெவர் கிடையாது இல்லையா. அது போலதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகினா தண்ணியா மாறும், தண்ணிய தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சேன்னா பனிக்கட்டியா மாறும், மீண்டும் திருப்பியும் மாறி மாறி என்னவா மாறிட்டே இருக்கலாம் இல்லையா. அப்ப எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்பது இந்த தண்ணீர். இப்ப மீளக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னா என்னது, பனிக்கட்டி உருகுதல் அப்படிங்கிற ஒரு செயல்தான் சரியா. வேதி வினைகள் எதற்கான உதாரணம். ஓகே, நான் வந்து மூன்று கேள்வி பார்த்திருக்கோம், தெளிவா அதற்குண்டான ரீசன் சொல்லி உங்களுக்கு நான் கரெக்டா ஆன்சர் சொல்றேன். சோ பிளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, கரெக்டா என்ன க்வெஸ்சன் சொல்றாங்க, என்ன காரணம் சொல்றாங்கங்கிறத யோசிச்சு எது மீளக்கூடியது எது மீளாதது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது வேதி வினைகள் அப்படின்னா அதற்கு என்னென்ன உதாரணம், மீளக்கூடிய மாற்றமா மீளாத மாற்றமா இரண்டுமா இரண்டும் இல்லையா அப்படின்னு சொன்னா, வேதி வினைகள்ல நடப்பது எல்லாமே மீளாத மாற்றம் தான் சரியா. மீளாத மாற்றம்னா இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாம் தான் நமக்கு வேதி வினை வெப்பத்தால அப்படின்லாம் நம்ம வந்து செயல்படுத்துறோம் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் தான் நமக்கு மீளாத மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேதி வினைகளுக்கு உதாரணம்னா மீளாத மாற்றம், மீளக்கூடிய மாற்றம் இதற்கு வேதி வினைகள்ல வராது. ஓகே, கீழ்கண்ட உற்றுள் எது உயிர் கழிவு அல்ல. உயிர் கழிவு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அல்ல கேட்டிருக்காங்க. அப்போ இதுல மேக்சிமம் இருக்கிறது எல்லாமே உயிர் கழிவு. உயிர் கழிவுன்னு சொன்னா என்னது, நமக்கு தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியது இல்லையா, அதனுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே தான் நம்ம என்ன சொல்றோம், நேச்சுரலா வர்றதெல்லாம் உயிர் கழிவுகள் சொல்றோம். அப்ப அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன ஆப்ஷன் கண்டுபிடிக்கலாம், மலர், காய்கறி, பழங்கள், மின்கலன்கள். இப்ப மலர்ங்கிறதும் கண்டிப்பாக தாவரத்தை சார்ந்தது, காய்கறி பழம் இந்த மூன்று ஆப்ஷனுமே என்னதுன்னு கேட்டா காய்கறிகளை நமக்கு வந்து என்னது ஆர்கானிக்க சார்ந்து இருக்கு. அப்ப மின்கலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் உங்களுக்கு என்னது, இதுல இருந்து வித்தியாசமான ஒரு விஷயம், பேட்டரி எல்லாம் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் அப்படிங்கிறது என்னது உயிர்கழிவு கிடையாது. ஓகே, சோ நம்ம சூஸ் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ல பார்த்தோம்னா இதே மாதிரிதான் சரியான விடை, கோடிட்ட இடம், பொருத்துக சரியா தவறா, இது எல்லாம் தான் நமக்கு 30 மார்க்குக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வினா விடை வரும் இல்லையா. அப்ப நம்ம இந்த 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிச்சுட்டோம்னு சொன்னாலே 60% ஆர் 50% ஆவது கண்டிப்பாக நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாமே கான்பிடண்டா நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாக்குறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார். அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேருடைய ஹிஸ்டரி மட்டும்தான் தெளிவா படிச்சோம். அப்ப அதுலதான் நமக்கு யார் யார் என்னென்ன புத்தகத்தெல்லாம் எழுதினாங்க அப்படின்னு அவருடைய வரலாறு இருக்கு. நம்ம ரெண்டு பேர்ல யார் படிச்சோங்கிறத ஞாபகம் வச்சு அவங்களுடைய ஹிஸ்டரியை ஞாபகப்படுத்தி பார்த்தோம் நமக்கு கரெக்டா தெரியும். அப்ப இதை எழுதின
தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரியா? அப்ப இந்த அவருடைய பெயரை இப்ப வந்து இதுல எது எதெல்லாம் முக்கியமான வார்த்தைகளோ அதை வந்து என்ன பண்ணணும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 4-5 முறை என்ன பண்ணணும், எழுதி பாரு திரும்ப திரும்ப. அப்ப இதுக்குண்டான இந்த ஆன்சரை நம்ம கரெக்டா தவறில்லாம எழுத முடியும். நீட்சி பட்டை மீண்டும் தனது பழைய நிலைக்கே திரும்புகிறது, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நீட்சி பட்டைனா என்னது, எதற்குண்டான உதாரணம், அப்ப வந்து நீ எது ரப்பர் பேண்ட் இல்லையா, ரப்பர் பேண்ட நான் என்ன பண்றேன், இதுக்கு நீளக்கூடிய தன்மை இருக்கு, நீட்டிட்டு என்ன பண்றோம், நம்ம சுருக்கி விட்டுறோம். அப்ப நீண்ட அந்த ஒரு ரப்பர் பேண்டாக பட்டது என்ன ஆயிடும், சுருங்கி மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பும் இல்ல. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி 2 மாற்றங்கள் பார்த்தோம் இல்லையா, மீளக்கூடியது மீளாதது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பழைய நிலைக்கே திரும்புகின்றதுன்னு சொன்னா என்னது, மீளக்கூடிய மாற்றம். சரியா? மீள் மாற்றத்திற்கான உதாரணம். அதோடைய எலாஸ்டிசிட்டி என்ன ஆகுது, நமக்கும் ஃபுல்லா நீண்டுட்டு ரொம்ப பெருசா இருந்தது என்ன ஆகும், ஓரளவு சின்னதா மீண்டும் அது பழைய நிலைக்கே திரும்பும். அப்ப மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம். பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே என்ன இருக்கும், நமக்கு மீள் மாற்றங்கள். வேதி வினைகள் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன பார்த்தோம், மீளாத மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இயற்பியல் மாற்றங்கள் என்பது மீளக்கூடிய மாற்றங்களாகும். செய்தித்தாள் என்பது டாஷ் கழிவு. செய்தித்தாள் என்பது என்னது, பல வகையான கழிவு நம்ம பார்த்தோம் இல்லையா, மீண்டும் மறுசுழற்சி செய்யக்கூடியது செய்ய முடியாதது அப்படின்னு. செய்தித்தாளை என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சு கூழாக்கி மீண்டும் வேறொரு பொருளாக மாற்ற முடியும். அப்ப அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கழிவுக்கு என்ன சொல்லலாம், மறுசுழற்சி கழிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுதான், மீண்டும் வேறு ஒரு பொருளாக மாற்றக்கூடியது. அவ்வளவுதான், குப்பை இதுக்கப்புறம் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா சுழற்சி செய்ய முடியாதது. ஆனா பேப்பரை என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் கவர், அதனாலதான் என்னது மறுசுழற்சி செய்ய இயலாத ஒரு பொருள்ங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அதை பயன்படுத்தாதீங்க, நமக்கே ஆபத்து, மண்ணுல புதைஞ்சா தண்ணி உள்ள போகாது, மண் அரிப்பு, நிறைய விஷயங்கள் உள்ள அப்படியே படிஞ்சிடும், செடி கொடி எல்லாம் பாதிக்கும், விலங்குகள் சாப்பிட்டா அது உயிருக்கு ஆபத்து, இவ்வளவு நமக்கு வந்து பல வகையான தீமைகள் செய்யக்கூடியது நமக்கு பிளாஸ்டிக் கவர். அதனாலதான் அதை பயன்படுத்தாம நம்ம சாதாரண பேப்பர் பயன்படுத்துறோம். அதை குப்பையில தூக்கி போட்டா கூட அதை என்ன பண்ணலாம், அதை எடுத்து நம்ம அரைச்சு வேற ஒரு திருப்பியும் சாதாரண பேப்பராகவோ இல்ல வேற ஒரு பொருளாகவோ மாற்றலாம். மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு. வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவுகள் என்னன்னு கேட்டா, வீட்டு கழிவுகள், பள்ளி கழிவுகள் அப்படின்னு 2 ஹெட்டிங் பார்த்தோம். அப்ப வீட்டுல இருந்து வரக்கூடியதெல்லாம் என்னது, வீட்டு கழிவுகள் அப்படிங்கிற ஹெட்டிங்ல தான் வரும். வீடு அப்படிங்கிற ஸ்பெல்லிங் தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், இந்த கழிவுகளை சேர்த்து எழுதிடலாம். அப்ப செய்தித்தாள் என்பது என்னது, இது நமக்கு மறு சுழற்சி. இந்த 2 வார்த்தை மனப்பாடம் பண்ணணும். நீ அப்படியே தெரியலன்னா கூட இந்த மீளா மாற்றம், மீளக்கூடிய மாற்றம்லாம் நமக்கு ஃபில்லப்ல எல்லாம் இருந்ததுன்னா தேடி பார்த்து அதை கூட எழுது. அப்படியே எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியாவது ரெஃபர் பண்ணி எழுதுங்க. அடுத்த ரோமன், பொருத்துக, மொட்டு மலராதல், மீளக்கூடிய மாற்றம், இலக்கு 2020, காகிதம், காய்கறிகள் அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம சரியான கேள்விக்கு சரியான பதில நம்ம பொருத்தணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, மொட்டு மலராதல். அப்ப என்னது, பூவானது என்ன ஆகுது, நமக்கு மலரக்கூடியது அப்படிங்கிறது தான் இல்லையா. என்னது அப்ப இது, எதோட தொடர்புடையது, எதுக்கு ஒன்னும் ஒன்னொன்னும் நமக்கு இதுக்கு இதுக்குண்டான பதிலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது மீளக்கூடிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அது எதுல நடக்கும்னு பார்க்கணும். இலக்கு 2020 அப்படின்னு சொல்லி பேசினது யாரு, எந்த சயின்டிஸ்ட், காகிதம் என்ன மாதிரியான கழிவு, காய்கறிகள் என்ன. இதுக்கு முன்னாடி நம்ம கோடிட்ட இடத்துலயும்
சூஸ்லையும் பார்த்த ஒரு சில கேள்விகளையே தான் மீண்டும் வந்திருக்கு. மொட்டு மலராதல், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது தவறானது. மீளா அப்படின்னு இது பிரிண்டட் மிஸ்டேக்கா இருக்கு. மொட்டு மலராதல் ஒரு பூவாகப்பட்டது, மலர்ந்திருத்து அப்படின்னு சொன்னா மீண்டும் மொட்டாக மாறவே மாறாது. அப்ப அது என்ன மாற்றம்? மீளாத மாற்றத்திற்குண்டான உதாரணம். மீளக்கூடிய மாற்றம்னா பனிக்கட்டி உருகுதல் இல்லையா? இந்த கேள்வி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இலக்கு 2020னா ஏபிஜே அப்துல் கலாம் தான் 2020ல நம்மளுடைய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி கனவு காணுங்கள்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் காகிதம் என்பது. என்ன சொல் பார்த்தோம்? இப்பதான் மறுசுழற்சிக்குண்டான கழிவுகள்னு நம்ம போடிட்ட இடத்துல பார்த்தோம். காய்கறிகள் அப்படிங்கறதும் பார்த்தோம். காய்கறியும் என்னது? உயிரி கழிவுகள். சோ இந்த ஐந்து வினாக்களுக்கும் இதுதான் சரியான ஆன்சர். சோ என்ன பண்ணுங்க, நீங்க அர்த்தத்தோட கரெக்டா நீங்க குஷினையும் ஆன்சரையும் பார்த்து படிச்சு மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஆட் ஒன் அவுட், தனியாக இருப்பதை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். என்னென்ன? உருகுதல், உறைதல், கொதித்தல், சமைத்தல். அப்ப என்ன இதுல கரெக்டான ஆன்சரா வரும்? இது எல்லாமே என்னது? ஒரே மாதிரியான ரிலேட்டட். ஒரு தண்ணி சம்பந்தப்பட்டது தான் இல்லையா? தண்ணி உருகுது, உறையுது, பனிக்கட்டியா மாறுது, கொதிக்குது, ஆவியாகுது. இதுல சமைக்கிறதுங்கிறது ஒரு சம்பந்தம் இல்லாத வார்த்தை இல்லையா? அப்ப இதுதான் தவறான பதில். இதை என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும், வட்டமிடணும். கொதித்தல், எரிதல், சமைத்தல், துருபித்தல் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இப்ப இதுல என்ன உங்களுக்கு வரும் ஆன்சர்? அப்போ உங்களுக்கு வந்து எரிதல், சமைத்தல், துருப்பிடித்தல், கொதித்தல் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப எது நமக்கு பார்த்த உடனே நமக்கு எது வந்து இதுக்கும் ஆன்சருக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, நமக்கு வந்து கொதித்தல்ங்கிறது கொதிக்குது, எரிதல்னா எரியறது, சமைக்கிறது, இது மூணுமே சமையல் சம்பந்தப்பட்டது. அப்ப துருப்பிடித்தல் என்பதுதான் இதுல ஒரு என்னது, இந்த ஒரு குஷின்ல சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை. அதனால என்ன பண்ணணும், அதை நம்ம வட்டமிட்டுலாம். கடைசி ஆப்ஷன் இ அப்படிங்கிறது. காய்கறிகள், மலர், பழங்கள், வேதிப்பொருட்கள், இது மூணுமே செடியில இருக்கிறது. செடியில காய் காய்க்கும், பூ பூக்கும், பழமா மாறும். இது எல்லாமே மரத்துல செடியில நடக்கக்கூடிய செயல்கள். கடைசியாக இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்பதும் இந்த செடிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய தவறான பதில். அதனால என்ன பண்ணணும், இதை வட்டமிட்டுலாம். காகிதம், கண்ணாடி, உலோகம், வண்ணங்கள் இல்லையா? அப்ப இது என்னது? இது எல்லாமே ஒரு மெட்டீரியல். காகிதம், கண்ணாடி, உலோகம்ல ஒரு பொருள். வண்ணம் அப்படின்னு சொன்னா நிறம் சார்ந்தது. அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சரியான பதில் இல்ல, தவறான பதில். அப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணணும், வட்டமிடணும். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே கடைசி ஆப்ஷன் மட்டும்தான், சமைத்தல், துருப்பிடித்தல், வேதிப்பொருள், வண்ணங்கள். மீதி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, ரிலேட்டட் குவஸ்டின்ஸ். ஸோ நமக்கு இதுல நாலு ரோமன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த நாலையுமே தெளிவா பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒன் மார்க் மட்டும் தெளிவா பார்த்துடுவோம். குவஸ்டின் ஆன்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புரிஞ்சுதான்? வீட்டுல போய் நம்ம நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளோட கரெக்டா ஞாபகம் வச்சு படிச்சேன்னு சொன்னா மறக்கவே மறக்காது. கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். டீசல் எரியும் போது வெப்ப ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது? மூன்றாவது பாடத்தினுடைய தலைப்பு ஆற்றல் இல்லையா? ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும் இல்லையா? அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல. சோ அப்ப டீசல் எரியும் போது வெப்ப ஆற்றல் என்ன ஆற்றலா நமக்கு வந்து, வேதி ஆற்றல் நமக்கு என்ன ஆற்றலா மாறும், வெப்ப ஆற்றலாக மாறணும் இருக்கு. இந்த இடத்துலயும் இங்க புக்ல பிரிண்ட் ஆயிருக்கு. உங்க புக்ல எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து வேதி அப்படிங்கிற வார்த்தை வரணும். வேதி ஆற்றல் என்ன ஆற்றலா மாறுதுன்னா வெப்ப ஆற்றல். நமக்கு வண்டியாகப்பட்டது சூடாயிதான் என்ன ஆகும், அழகா அந்த மோட்டர் ரன் ஆகி நம்ம மூவ் ஆகிறோம் இல்லையா? அப்ப டீசல் எரிஞ்சதுன்னா வேதி ஆற்றல், வெப்ப ஆற்றல். அப்ப என்ன ஆப்ஷன்னா காற்றோ, சூரியனோ, ஒளியோ, எதுவுமே இதுக்கு சம்பந்தம் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனான வெப்ப ஆற்றல் என்பது சரியான பதில். இந்த இடத்துல உங்க புக் இதே மாதிரி இருந்ததுன்னா இத கிராஸ் பண்ணிட்டு வேதின்னு மாத்திக்கோ. ஓடும் நீர் டேஷ் ஆற்றல், நிலை ஆற்றலா, இயக்க ஆற்றலா, வேதி ஆற்றலா, ஒளி ஆற்றலா?
ஓடுற தண்ணி என்ன சத்தம் வருமா? இல்ல. வேதி ஆற்றலா, அதுல ஏதாவது வினைகள் நிகழ்றதா? இல்ல. இயக்க ஆற்றலா அல்லது நிலையாற்றலா? நிலையாற்றல் அப்படின்னு சொன்னா என்னது? ஒரு இடத்தில் நிலையாக அப்படியே இருக்கிறது, பர்மனண்டா பிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இயக்கம் அப்படின்னு சொன்னா என்னது? மூவ் ஆகிறது இல்லையா, ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி ஃப்ளோ ஆகுது, ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அது இயக்க ஆற்றலுக்கு உண்டான சரியான உதாரணம். ஆற்றலின் அலகு, ஆற்றலினுடைய அலகு என்ன? கிலோகிராம், நியூட்டன், கெல்வின், ஜூல்னா, ஜூல் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு இதற்குண்டான ரைட். நமக்கு வந்து அதனுடைய அலகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் எதற்கு காற்றாற்றல்? காற்றாற்றல் இருந்தா நம்மளால செயல்பட முடியும்னா என்ன பாருங்க, ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், சூரிய ஒளி வேணும், ஆக்சிஜன் வேணும், இதெல்லாம் தான் ஒளிச்சேர்க்கைக்கு. காத்து வேணுங்கிறது இல்ல. வாகனத்துக்கு காத்து தான் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு பெட்ரோல் டீசல் இருந்து வண்டி நல்லா ஓடிச்சுன்னு சொன்னா டயர்ல கொஞ்சம் காத்து இருந்தா அழகா ரன் ஆகும். மிதிவண்டி அப்படிங்கறதுக்கும் கண்டிப்பாக காற்றாற்றல் இருந்தாதான் மிதிவண்டி ஓடுமானா? இல்ல, காத்து இருந்தா தான் ஓட்டவே முடியாது. அப்ப பாராஷூட் அப்படிங்கறது தான் மேல அழகா பறக்கும் இல்லையா, அதுல ஹேங்கிங் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாராஷூட்ல அப்படியே அழகா தொங்கிட்டே எல்லாம் பண்ணுவாங்க சாகசம்லாம். அப்ப அதுக்கு காத்து இருக்கணும். காத்து இருந்ததுனால தான் அவங்களால அழகா என்ன பண்ண முடியும், முன்னும் பின்னும் பறக்க முடியும். அப்ப காற்றாற்றலின் உதவியோடு இது செயல்படக்கூடியதுன்னா பாராஷூட். மாட்டுச்சாணத்தில் டேஷ் ஆற்றல் உள்ளது. எந்த ஆற்றல்னா, இயக்க ஆற்றலா, வேதி ஆற்றலா, சூரிய ஆற்றலா, வெப்ப ஆற்றலானா? இயக்கம்னா சாணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகாது, வேதி ஆற்றல் அப்படின்னும் இல்ல, சூரிய ஆற்றல் அதுல கிடையாது. அப்ப வெப்ப ஆற்றல் தான் அதுல இருந்து நமக்கு என்ன பண்றோம், வெப்பத்தை உருவாக்குவதற்காக அந்த மாட்டு சாணத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. சோ இது இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுத்து. அஞ்சுக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, கவனமா கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன? ஆற்றல் மாற்றம். இதுவும் நமக்கு தனியா கேட்பாங்க, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக எவ்வாறு மாறுகிறது. சலவை பெட்டினா வேதி ஆற்றல், வெப்ப ஆற்றலா மாறிதான் நமக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் ஹீட் பண்ணுது. மின் சலவை பெட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆற்றல்? அது மின் அப்படின்னே வந்துருது. அப்ப மின் ஆற்றல், மின் ஆற்றல் என்ன ஆற்றலா மாறுது? வெப்ப ஆற்றல் தான் அதுலும் வருது. நான் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்றேன்னு சொன்னா அது ஜில்லுன்னு இருக்குமா? இல்ல, ஹீட் தான், அதுவும் ஹீட்ட தான் கொடுக்குது, ட்ரெஸ் பிரஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது. மின் காற்றாடி அப்படின்னு சொன்னா ஃபேன். அப்ப அதுக்கும் என்ன தேவை? மின்னாற்றல் தேவை. மின்னாற்றல் என்ன ஆற்றல்? இயந்திர ஆற்றல். அங்க கரண்ட் வரும்போதுதான் பிளேடு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அப்ப மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. இந்த இடத்துல மின்னாற்றல் வரணும், இங்க இயக்கம் அப்படிங்கிறத எழுதிக்கும். அப்ப மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாறும் பொழுது அந்த ஒரு இயந்திரமாகப்பட்டது சுழல ஆரம்பிக்குது, ரன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஒலிபெருக்கி, ஒலிபெருக்கிங்கிறதுக்கும் ஸ்பீக்கருக்கு என்ன வேணும், கரண்ட் இருந்தாதான். மின்னாற்றல் என்ன ஆற்றலா வருது, அதுவே ஒலிபெருக்கி தானே. அப்ப எதை அதிகமாக்குது? சவுண்ட். எனக்கு இந்த பாட்டை நல்ல சவுண்டா கேட்கணும், சூப்பரான பாட்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சவுண்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவோம், ஸ்பீக்கர்ல போடுவோம். அப்ப என்ன ஆற்றல் அதிகமாகும், ஒலி ஆற்றல் இல்லையா. அப்ப மின்னாற்றல் மூலமாக ஒலி ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். மின் இயற்றி, மின் இயற்றியில என்னன்னு கேட்டா வெப்ப ஆற்றல் மின் ஆற்றலாக மாறக்கூடியது, அதுதான் மின் இயற்றி அப்படிங்கிற ஒரு மெஷினுடைய தன்மை. சோ இதுதான் ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். கீழ்கண்டவை பெற்றுள்ள ஆற்றல் என்னென்ன? மலை உச்சியின் மீது உள்ள கல் என்பது என்னது? அது அப்படியே இருக்கு. உங்க என் பக்கத்து எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு மலை இருக்கு, அந்த மலையில கல் இருக்குன்னு கேட்டா கல் நகருது, ஓடுது, ஒடியாருதா? ஒண்ணுமே பண்ணல, அப்படியே வச்சது வச்சபடியே அந்த இடத்துல அப்படியே இருக்கு இல்லையா. அப்ப அது என்ன ஆற்றல்? நிலை ஆற்றல். உருண்டோடும் பந்து அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, அப்ப இயக்க ஆற்றல். செகண்ட் கொஸ்டினுக்கு இயக்க ஆற்றல் நம்ம எடுத்துக்கலாம். கரி என்பது என்னது உங்களுக்கு? கரியினால நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்குது? நமக்கு ஃபுல்லுமே
அதை எரிய விட்டா நமக்கு வெப்பம் கிடைக்கும், இல்லைன்னா நிலையாற்றல் சாதாரணமா தான் இருக்கும். நீர்வீழ்ச்சி அப்படின்னாலும் இயக்க ஆற்றல், மின்கலம் பேட்டரினா மின்னாற்றல். நெக்ஸ்ட் பொருத்துக, மின்சார மணி அப்படின்னா என்னது? இப்ப வந்து நீர் தேக்கத்தில் உள்ள நீர், சூரிய ஆற்றல், காற்றாலை, டார்ச், இந்த அஞ்சு இருக்கு, அஞ்சு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மின்சார மணி அப்படிங்கிறது இதுல எதுக்கு பொருந்தும், என்ன கொடுக்கும்? காலிங் பெல்ங்கிறது நமக்கு ஒலியை தான் எழுப்பும், அப்ப ஒலி ஆற்றல். தேக்கத்துல உள்ள தண்ணி அப்படின்னு சொன்னா என்னது? நிலையாற்றல். நீர் தேக்கம்னா அது அசையாது, அப்ப என்ன ஆற்றல்? நிலையாற்றல். சூரிய ஆற்றல்ல இருந்து நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்கிறது? வெப்ப ஆற்றல் கிடைக்குது. காற்றாலையிலிருந்து நமக்கு என்ன ஆற்றல் தயாரி மின்னாற்றல் தயாரிக்கிறோம் இல்லையா, அதுல இருந்து தான் நமக்கு மின்னாற்றல் அப்படிங்கிறது கிடைக்குது. டார்ச் விளக்குல இருந்து கிடைக்கிறது ஒளி ஆற்றல், லைட். அப்ப மின்சார மணின்னு சொன்னா பெல்லு, சவுண்ட், ஒளி ஆற்றல். அங்க தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி டேம்ல இருக்குன்னா அது நிலையாற்றல். சூரிய ஆற்றல் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு வெப்ப ஆற்றல் கிடைக்கிறது. காற்றாலை என்பது நமக்கு என்ன? நமக்கு மின்னாற்றல் கொடுக்கும். அந்த பிளேட்ல கீழே பேட்டரி வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த பிளேடு சுத்த சுத்த பேட்டரி ஃபங்க்ஷன் ஆகி நமக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்படின்னு கிடைக்கிறது. அதனாலதான் நம்ம காற்றாலை என்பது நிறைய இடத்துல பிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து என்ன பண்றோம் தயாரிப்பதற்காக. டார்ச் லைட் அப்படிங்கிறது ஒளி ஆற்றல், ஒளியை கொடுப்பது. ஓகே, அடுத்த ரோம லெட்டர் சரியா தவறா? மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் என்னது இயக்காற்றலுக்கு எடுத்துக்காட்டுன்னா நமக்கு வந்து சரியா அப்படின்னு கேட்டா இயக்கம், ஏன்னா மேலிருந்து கீழே விழறது இல்ல, அப்ப அது ஒரு இயக்கம் தானே, அப்ப அது இயக்க ஆற்றலுக்கு உண்டான எடுத்துக்காட்டு, சரியான பதில் அப்படின்னு நமக்கு தெரியணும். நீ சரி தவறு சரி தவறு எனக்கு படிக்க தெரியாது, அதனால என்ன பண்ணுவேன், இது சரி உடனே இங்கி பிங்கி பாங்கின்னு அப்படின்னு போட்டுடலாம். பிளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, தயவு செய்யறேன். மரத்திலிருந்து விழும் ஆப்பிள்ங்கிறது இயக்க ஆற்றலுக்கு உண்டானது. மின்சார தொடர் வண்டிகளை இயக்க என்ன ஆற்றல் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா நமக்கு மின்னாற்றல் பயன்படுகிறது. ஆமா, மின்சாரம், மின்சார தொடர் வண்டியினால மின்னாற்றல் தேவை. அப்ப சரி, உராய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தப்பு. ரெண்டு கை நம்ம உரசினாலே என்னாவோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அப்ப இது தவறானது. நிலையாற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் ரெண்டுமே நமக்கு என்னது இயந்திர ஆற்றல் வகைகளான்னு கேட்டா தவறு. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்ல. ஆற்றலின் அலகு ஜூல்னா சரி. ஓகே, இது சரி, இது சரி, இது ரெண்டும் தவறு, இது சரி. தயவு செய்து இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சு பார்த்துட்டு ரைட்டா அல்லது என்னது ராங் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. சோ ரெண்டு லெசனுக்கு இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ல 1 மார்க் மட்டும் கிளியரா பார்த்திருக்கோம். வீட்டுல போயிட்டு மீண்டும் படிங்க. எகைன் இதுல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர் எல்லாமும் படிங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.